அழகில் ஜோதியை நம்பளத்தாடுவான். அவர் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சொல்லி ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நேயர்களுக்கு என்னுடைய சிவத்திரு ஜி அசோக் ஆகிய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மிகவும் ஒரு பொன்னாள். ஆணி மாதம் 28ஆம் தேதி, பிளவ வருடம் ஆணி மாதம் 28. இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு பொன்னாள். இன்றைய தேதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவா இருக்கிறது. அது என்னவென்றால் ஆசை என்று சொல்லுவோம். இந்த ஆசை என்பது ஒரு மனிதனை என்ன விதமாக பாடாய்படுத்துகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் நகைப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடும். என்ன, ஒருபுறம் ஒரு சாரார் ஆசைப்படுதல் தவறு என்கிறார்கள், இன்னொரு புறம் இன்னொரு சாரார் ஆசைப்படுவது சரி என்கிறார்கள், இன்னொரு புறம் நாம் சுயன உருக்கக்கூடிய இன்னொரு சாரார் ஆசைப்படுவதால் எந்த தவறும் இல்லை, அளவோடு இருக்க வேண்டும் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார். இவற்றில் எது உண்மை, இதை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அதாவது, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, கடைசி வரை அவனுடைய பயணித்து, அவனோடு பிறந்து அவனோடு பயணித்து அவனோடே இறுதி கட்டத்தில் சென்று அடையக்கூடிய ஒரே சொல் ஆசை மட்டும்தான். வேறு எந்த உணர்ச்சிகளுக்கும் மனிதன் இடம் கொடுப்பதில்லை. பிறந்தவுடன் தாய் தந்தை உட்பட உற்றார் உறவினர்கள் மீதான ஒரு ஆசை, பிறகு பள்ளி பருவத்தில் இருக்கும்போது நண்பர்களுடைய சந்திப்பு தின்பண்டங்கள் அவற்றின் மீதான ஆசை, அதிலிருந்து உயர்கல்வி வரும் பொழுது வேறு விதமான ஈர்ப்பு, அதாவது பெண்ணின் பால் ஈர்ப்பு. இப்படியாக ஆசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ந்து கொண்டு போய்கொண்டு தான் இருக்கிறது. இதில் அது சரியா தவறா என்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு போனால் அதை நான் சரி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கப்பெறும் வரை அவன் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆசைப்பட்டு அதன் வழி நின்று அவன் சிறப்பாகத்தான் வாழ வேண்டும். அதனால் என்னை கேட்டால் ஆசைப்படுவது தவறில்லை. நமக்கு இப்பொழுது பொருளின் மீதான ஆசை இருக்கும், பணத்தின் மீதான ஆசை இருக்கும். அந்த ஆசையை நாம் பண தேவை என்கிறோம். உண்மைதானே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் என்ற ஒரு பொருள் தேவை. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நாம் நல்ல வழிகளில் ஈடுபட வேண்டும். அந்த தேவை எப்பொழுதெல்லாம் நல்ல திசையில் நம்மை நோக்கி பயணித்து கொண்டு நம்மை உருவாக்க நினைக்கிறதோ அது அந்த ஆசை தவறில்லை. அதை விட்டுவிட்டு அந்த பண தேவைக்காக நாம் நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவினர்களை மற்றும் நம்மை சார்ந்தவர்களை சாராதவர்களை எந்த விதத்திலாவது நாம் துன்புறுத்த நினைக்கிற போதுதான் அந்த ஆசை தவறானதாகப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி தோன்றும், என்ன இது ஒரு புது மாதிரியான குழப்பறான்னு. நான் கூட குழப்பல, உங்களுடைய மனத்தை தெளிவான பாதையில் சிந்தித்து ஒரு நல்ல நேர்வழியில் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆசை உங்களை நல்ல விதத்தில் வழிநடத்தும். இப்பொழுது அடியார்களை எடுத்துக்கொள், ஆண்டவனுடைய அடியார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் ஆண்டவன் மீது அன்பால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய அடியாருடைய சேவைகளின் மூலம் கொஞ்சம் ஆசை கொண்டு பக்தர்களுக்கும் ஆண்டவனுக்கும் சேவை செய்து மற்றவர்களையும் மகிழ்வித்து ஆண்டவனையும் மகிழ்வித்து இவர்கள் மகிழ்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆசை நியாயமானதாகப்படுகிறது. ஒரு வணிகன் எப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் வச்சு அவனுடைய தேவைக்கு அந்த அளவுக்கு மட்டும் வைத்து அளவோடு ஒரு வியாபாரத்தை நடத்துகிறான் என்றால் அப்பொழுதுதான் அந்த வணிகம் பெறுகிறது. அப்பொழுது ஆன ஆசை அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது. ஆனால் அதே வணிகன் பேராசை கொண்டு ஒன்றுக்கு இரண்டாக உண்மைக்கு பொய்யாக கலப்பட போன்ற தவறான செயல்களில் ஈடுபட போது அந்த ஆசை அவனை படுகொலையில் தள்ளிவிடுகிறது. இதனால் நீங்கள் சற்று சிந்தித்து ஆசையை பேராசையாக மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் மனதையும் உணர்வையும் கட்டுப்படுத்தி சிறப்பாக வாழ முயற்சி செய்யுங்கள். ஆதலினால் நீங்கள் ஆசை கொள்வீர்கள்,
அளவோடு ஆசை கொள்ளுங்கள், அற்புதமாய் வாழுங்கள்.